முழுமையான தீர்வு ஏஆர் முதல் டாக்டர் டாக்டர் மகாலட்சுமி சரவிடன் தமிழ் யூடியூப் நேரலையில் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்ளார்கள் ஏப்ரல் மூன்றாம் தேதி இந்திய நேரம் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு குழந்தையின்மைக்கு முழுமையான தீர்வு நல்ல விதத்துல நடந்துட்டு இருக்குது எங்க கிராமத்துல போனாலும் ஒரு பெரிய எதிர்ப்பு இல்ல அதாவது இல்லாண்டு காலம் ஒரு ஆட்சி நடக்குது எதிர்ப்பே இல்லன்னு சொல்ல முடியுமா நீங்க இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிச்சு என்ற கேள்விக்கு இன்னைக்கு பெட்ரோலும் கேஸுமே போதுமே சார் உங்களுக்கே தெரியும் கடந்த காலங்களில் கேஸ் புக் பண்ணிட்டு கிட்டத்தட்ட முப்பது நாள் இருபத்தஞ்சு நாள் அந்த கேஸ் ஆஃபீஸ் முன்னாடி போய் நம்ம நின்று போராடணும் சண்டை டெய்லி சண்டை தான் இப்போ ஆன்லைன் புக்கிங்கு புக் பண்ண உடனே கேஸ் வருது இந்த வகையில் எளிமைப்படுத்தியிருக்காங்க அதை நம்ம பாராட்டணும் வந்து எல்லாத்தையும் ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்களே வேர்க்கல மிட்டாயை கூட கொண்டு வந்தீங்களே கடலை மிட்டாயை கொண்டு வந்தீங்களே தேன் மிட்டாயை கொண்டு வந்தீங்களே ஏன் பெட்ரோலை கொண்டு வராம இருக்கிறீங்க அப்ப உங்களுக்கு சாதகமா இருந்தா ஜிஎஸ்டி தேவை கிடையாது மக்கள் வந்து மிகப்பெரிய ஊழலில் வந்து விழிப்புணர்வோடு தான் இருக்கிறாங்க பொய் பிரச்சாரம் செய்தால் அதை மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வது கிடையாது ரெண்டாயிரம் நாங்கள் வந்து ஆயிரம் ஐநூறுவா தடை பண்ணால் இந்தியா பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அடுத்து இருக்குன்னாங்க பங்களாதேசிக்கு கீழே போய் கிடக்கு மீண்டும் வரவேற்கிறோம் இது முதல்வன் இரண்டாயிரத்து இருபத்தொன்று நல்லதொரு தலைமைச் செய்வோம் திரு பொன்வில்சன் அவர்கள கேட்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் சொன்னீங்க உங்கள் அலையன்ஸில் உங்கள் கூட்டணியில் எப்படி சின்னங்கள் வந்து வரிசையா மக்கள் மத்தியில் ரீச் ஆகியிருக்கு தாமரை மாம்பழம் ரெட்டை இலை இப்போ வந்து உங்களுக்கு சைக்கிள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இப்படி சின்னங்கள் உங்களுக்கு கிடைக்கிற பொழுது இது இந்த கூட்டணிக்கு எத்தனை பெரிய பலம் இது வாக்குகளாக எப்படி மாறும் இது நிச்சயமாக வாக்குகளாக மாறும் அதாவது உளவியல் ரீதியாக பார்த்தோனாலே மக்கள் மத்தியில் வந்து அதுக்காகத்தான் கல்வியில் கூட சொல்லுவாங்க டிஸ்ப்ளே மெத்தடு அப்படின்றது எதுக்காகனா ஒரு காட்சிப்படுத்தினா அது ஆழமாக பதியும் மக்கள் மத்தியில் அதாவது நீங்க செவி வழி வர செய்தியை விட எழுத்து வடிவில இருக்கிற காட்சியை விட படம் வடிவில இருக்கிற காட்சி வந்து ஆழமா பதியும் அது உடைவியல் ரீதியா அப்படிதான் காலகாலமா இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல உதயசூரியன் இருக்குது கிட்டத்தட்ட சொல்றபடி பார்த்தா கிட்டத்தட்ட அறுபத்தாறு ஆண்டுகளாக தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரே சின்னம் கட்சி மரம் கட்சி மரசன் உதயசெய்தி எல்லா அவங்க அவங்கதானே ஜெயிச்சிருக்கணும் இல்ல அதுதான் சொல்றேன் அதாவது எப்படின்னா மாற்றம் ஏற்படுத்த டிசைடிங் ஃபேக்டர் வந்து ஒரு டென் டு டுவெண்டி பர்சன்ட் இருக்கிறாங்க சரி அந்த மக்கள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை விரும்பும் பொழுது வந்து ஓட்டு போடும் மாறுது அவங்களுக்கு அந்த சின்னம் வந்து சரியா அமையலையோ அவங்களுக்கு டைம் பத்தலையோ அதான் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சரி உங்களுக்கு எங்களுக்கும் அதே மாதிரி தான் குறுகிய காலம் இருக்கும் பொழுது இப்ப லேட்டஸ்டா சின்ன மாறினா அது உங்களுக்கு ஒரு பின்விளைவை ஏற்படுத்துமோ புதிய சின்னத்துல நீங்க நின்னா புதிய சின்னத்துல நிற்கும் போது கொஞ்சம் டிராபேக் இருக்கதான் செய்யும் அதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கணும் நீங்க உங்க பிரச்சாரத்தை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் அந்த சின்னத்தை கொண்டு போய்

செய்யும்போது மிகப்பெரிய எதிர் எதிர்ப்பு இருக்காம பெரிய எதிர்ப்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறது திரு முஸ்தபா அவர்கள் பெரிய எதிர்ப்புலாம் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு உண்மையா மக்கள் மனசு எப்படி இருக்கு இல்ல திரு என்ன கேட்டீங்கன்னா மக்கள்கிட்ட போய் அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா பெட்ரோல் விலை ரூபாய் இப்போ சாதனையை படைச்சிட்டோம் கேஸ் விலை எழுநூறுவா சாதனையை படைச்சிட்டோம் பருப்பு விலை ஏறிடுச்சு காய்கறி பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நூற்றி இருபது ரூபா போயிடுச்சு சின்ன வெங்காயம் எண்பது ரூபா போயிடுச்சு இதெல்லாம் நாங்கள் சாதனை பண்ணிட்டோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க மக்கள் ஏற்றுக்கு தானே செய்வாங்க சர்க்காசமாக நீங்கள் சொல்கிறீங்க விலைவாசி ஏற்றினா எப்படி ஓட்டு போடுவாங்க ஏற்கனவே மக்கள் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அவங்க ஆட்சி இறுதியில் பார்த்திங்கன்னா போன மார்ச்லேருந்து இந்த மார்ச் வரைக்கும் ஏற்கனவே கொடியண்ணெய் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு கையில் வந்து பொருளாதாரம் இல்லாமல் பொருளாதாரம் செதஞ்சு இப்போ தீபாவளி பொங்கல் ரம்சான் ரமதான் பக்ரீத் கிறிஸ்தம கிறிஸ்துமஸ் புத்தாண்டு போன்ற பண்டிகைகளை வந்து இழந்துகிட்டு நிற்கிறாங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல ஒரு சரியார இது பண்ண முடியும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துகிட்டு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிச்சுன்ற கேள்விக்கு இன்னைக்கு பெட்ரோலும் கேஸுமே போதுமே சார் இந்த மாநில அரசாங்கம் உண்மையே மக்கள் மீது அக்கறை கொண்டு வந்தால் நீங்கள் கூட்டணியில் இருங்க நான் தப்புன்னு சொல்லலை ஏங்க பெட்ரோல் விலையே நீங்க நாற்பது ரூபா கொண்டு வரேன்னு சொன்னீங்களே மோடி அவர்களே விறகடுப்பு அமைச்சர் விறகடுப்பு யூஸ் பண்ண சொல்றாரு அதான் சார் வீட்டுக்கு விளக்க வாங்கிட்டு வர விளக்க வாங்கிட்டு வர அங்கேயே உட்காந்துருந்தாங்க எங்க அந்த பொண்ணு இறந்ததுக்கு எத்தனை பேர் இறந்ததுக்கு அப்புறம் எப்ப நீங்க கொண்டு வர போறீங்க நீங்க வந்து மத்திய அரசாங்கத்தை வைத்து உங்க ஆட்சியை தக்க வைப்பதற்காக உங்க சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக யார் அதிமுக வந்து பாஜக சுக்குநூறா உடைக்கணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு அம்மா அவர்கள் இறந்ததுக்கு எப்படி போனாலும் பரவாயில்ல நாங்க வந்து நல்லா இருக்கணும் சார் ஐந்து ஆண்டு முன்னாடி சம்பளம் ஒண்ணு இருந்தது பேர் இருக்கு அதே மாதிரி ஐந்து ஆண்டு முன்னாடி பருப்பு விலை ஒன்று இருந்து இப்ப ஏறி இருக்கு விலைவாசி ஏற்றம் சகஜ நீங்க பெட்ரோல் வேலை ஒரே ஒரே மாசத்துல சிலிண்டர் விலை மூணு வாட்டி ஏறி இருக்கு இது இந்த இது விலை ஏற்றம் நீங்க சாமானேட்ட போய் கேட்டு பாருங்க இந்த விலையேற்றம் ஏற்றம் எங்க போய் நிக்கும் ஆட்டோவில் போக முடியுமா பைக்கில் போக முடியுமா கூட்ஸ் வர வண்டியோட விலைவாசி எங்கே போய் தாண்டோம் இதுதான் ஒரு அத்தியாவசிய தேவை பொருளை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இந்த பெட்ரோல் டீசல் இருக்குன்றது அதே வந்து கவனம் செலுத்தாத அரசாங்கம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஜிஎஸ்டியில் கொண்டு வந்தீங்களே வேர்க்கல மிட்டாயை கூட கொண்டு வந்தீங்களே கடலை மிட்டாயை கொண்டு வந்தீங்களே தேன் மிட்டாயை கொண்டு வந்தீங்களே ஏன் பெட்ரோலை கொண்டு வராமல் இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு சாதகமாக இருந்தால் ஜிஎஸ்டி தேவை கிடையாது உங்களுக்கு பாதகமாக இருந்தால் மக்கள்கிட்டருந்து வரியை பிடுங்கணும் மாநில அரசாங்கம் ஒரு வரியை போடும் மத்திய அரசாங்கம் ஒரு வரிய

வந்து கஷ்டத்துல இருக்கிறாங்க சார் எக்கார்ந்து கொண்டோம் அது பாஜகவா இருக்கட்டும் நான் கேட்குறேன் கொள்கையை பத்தி பேசுறீங்களே ராமதாசும் அன்புமணியும் கொள்கை இல்லாத இயக்கம் ஒன்னும் ப்ரோஜனம் இல்லாத இயக்கம்னு பேசிட்டு இன்னைக்கு இருபத்தி மூணு சீட்டுக்காக அவங்களோட திட்டமே அவங்களோட வன்னிய சமுதாயத்துக்குள்ள இட நிர்ணயிக்க முடியாம ஏதோ இடவதுக்கில் அறிவிச்சாரப்படுத்தா ஏதும் பேப்பர்ல அறிவிச்சதா இது தண்ணியில எழுதுனதா

போன வருஷம் மே மாதம் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க அதாவது பெட்ரோல் விலையில் வந்து ஒரு வரி வாங்குறதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அது எத்தனை பேர் தெரியும்னு தெரியல நாங்கள் வாங்குற வரியில் மாநில அரசு வாங்குற வரியில் ரெண்டாக பிரித்தாங்க ஒரு பிரிவு வந்து பெட்ரோலுக்கு விலை நிர்ணயம் இன்னொன்று ரூபாய்க்கு விலை நிர்ணயம் பெட்ரோல் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு பதிமூன்று ரூபாய் ரெண்டு பைசா வாங்கணும் ஒரு லிட்டர் பெட்ரோல் என்ன விலைக்கு வைத்தாலும் பதிமூன்று ரூபா தான் நம்ம வரி வாங்கணும் அப்படின்னு ஒரு நிர்ணயம் இன்னொரு நிர்ணயம் நூறு ரூபாய்க்கு பதினைந்து சதவீதம் வரி வாங்கணும் அப்ப பெட்ரோல் விலை உயரும் போது இந்த பதினைந்து சதவீதம் கூடும் ஆனால் இந்த லிட்டருக்காக நிர்ணயிச்சுக்கிறாங்க பதிமூணு ரூபாய் அது அப்படியே தான் இருக்கணும் விலை உயரும் பொழுது அது பொதுமக்களை பாதிக்க கூடாதுன்றதுக்காக அந்த பதிமூணு ரூபாயே வச்சிருக்காங்க விலை குறையும் பொழுதும் மாநில அரசுக்கு அந்த பதிமூணு ரூபா தான் வரும் எப்படின்னா அரசுக்கு உரிய வருமானமும் குறையாது இது ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் இது பத்தாது பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் தமிழ்நாடு இதுக்கு முன்னாடியும் காங்கிரஸ் அரசாண்ட போதும் பயங்கரமா ஏறிச்சு ஆனா பொதுமக்கள் தலையில அந்த சுமை ஓரளவுக்கு குறைக்கப்பட்டது எப்படி மானியம் கொடுத்தது மத்திய அரசு இப்போ மானியம் குறித்த கொள்கை என்ன மத்திய அரசுக்கு மானியத்தை கணிசமா குறைச்சிட்டாங்க நான் ரெண்டு பட்ஜெட் கம்பேர் பண்றேன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் பண்ண இந்த பட்ஜெட் அதுக்கு முன்னாடி பட்ஜெட் அதுக்கு முன்னாடி பட்ஜெட்ல ஒரு அலாட்மெண்ட் இருந்தது மானியத்துக்குன்னு அது கிட்டத்தட்ட சரிவாதே அப்போ குறஞ்சிருச்சு அப்போ மானியத்தை குறைச்சிக்கிட்டே போவீங்க வரியை ஏத்துக்கிட்டே போவீங்க அப்புறம் எதிர் எண்பது லட்சம் குடும்பங்களுக்கு கேஸ் இணைப்பு புதிதாக கொடுக்கப்படுது இந்த ஆட்சியில் கொடுத்தேன் அது ஒரு விலை ஏற்றத்தை நான் நியாயப்படுத்தல விலை ஏற்றம் தவறுகள் ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு செய்ததையும் சொல்லணும் அடுத்தது என்ன புக் பண்ணும்பொழுது உங்களுக்கே தெரியும் கடந்த காலங்களில் கேஸ் புக் பண்ணிட்டு கிட்டத்தட்ட முப்பது நாள் இருபத்தஞ்சு நாள் அந்த கேஸ் ஆபீஸ் முன்னாடி போய் நம்ம நின்று போராடினும் சண்டை டெய்லி சண்டை தான்

வருதுன்னு தெரியல இது தான் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொருளாதார சார் கொண்டு வந்தது

கார்பரேட் முதலாளிய வாழவை சார் இன்னைக்கு சொல்கிறேன் சார் சினிமா சினிமா தேட்டரில் நீங்கள் நூறு பர்சன்ட் போய் பார்க்கலாம்னு சொல்லி லேட்டாக ஆரம்பிச்சுருக்கீங்க பீச்சையும் பூங்காவையும் பார்க்கையும் மத்திய மா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் போய் அந்த பொழுதுபோக்கை கழியக்கூடியதை லேட்டாக ஆரம்பிச்சிங்க நீங்கள் ஐடி கம்பெனியோட எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐடி கம்பெனி யாருக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க நைட்டு வேலை பார்க்குறாங்க கனடாக்கும் அமெரிக்காக்கும் பிரான்ஸுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இன்னைக்கு எந்த ஐடி கம்பெனி திறந்துருக்கா எல்லா இடத்த காலி பண்ணி போட்டு வீட்டில் வச்சு ஐடி கம்பெனியோட ஒர்க்கர் நடந்துட்டு இருக்கிறாங்க இதனால யார் யாருக்கு பாதிப்பு ஏற்படுது அவங்களோட கமர்ஷியல் தொழில டொமஸ்டிக் கரண்ட் எடுத்து இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க கம்பெனியை காலி பண்ணிட்டாங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார் அலோன்ஸ் கிடையாது பெட்ரோல் அலோன்ஸ் கிடையாது டீ கிடையாது பிரேக் கிடையாது இவங்களுக்கு ஒரு ஒரு வீக்ல ஆனா அவங்களுக்கான அந்த ஹோட்டல் பார்ட்டிஸ் கிடையாது இதெல்லாம் பண்ணிட்டு ரெண்டாயிரம் சதுரடி வச்சு ஐடி கம்பெனி நூறு சதவீதத்தை வச்சு இன்னைக்கு இயக்கிட்டு மாநில அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க நீங்க எல்லாருக்கும் உடனே போடணும் போனஸ் எல்லாம் கொடுக்கணும் தரியான் கம்பெனிக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கணும் சொன்னா இது கார்பரேட்டுக்கு பின்வாசலாக உதவக்கூடிய வேலையில தான் நாங்கள் பார்க்குறோம் திரு பூன்வில் சார் தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய தோற்றமே ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் நீண்ட நெடுங்காலம் பெரிய தலைவராக காங்கிரஸ் இருந்தவர் ஐயா ஜி கே மூப்பனர் ராஜீவ்காந்தி மரணத்தின் போது கூட அவர்தான் அந்த களத்தில் இறங்கி செயல்பட்டவர் அப்படிப்பட்ட ஒருவர் காங்கிரஸ்லேருந்து விலகிய கட்சி தொடங்குறது காரணமே அன்று இருந்து அதிமுகவோடு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு காலான கட்சியோடு கூட்டணி வைத்தது ஆனா ஆனால் இன்னைக்கு தமிழ் மாநில காங்கிரஸோடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் சரி விலைவாசி ஏற்றம் இருந்தாலும் சரி எங்களுக்கும் அது வருத்தம் தான் ஆனால் நாங்கள் வந்து இந்த கூட்டணியில் தான் இருப்போம் என்று ஒரு ஒரு அரசியல் இருந்து போய் ஆதாயத்தை அனுபவிக்கும் நிலைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் நாங்கள் விட்டதா இல்லை ஊழல் அப்படின்னா மக்கள் வந்து ஊழலை ஒரு பெருசாக நினைக்கிறாங்க ஊழலுக்காக வந்து மக்கள் மாற்றி ஓட்டு போடுறாங்க அது மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு இருக்குது ஏன்னா நம்ம பார்க்காம இல்லை சர்க்காரியா கமிஷன் ஊழல்னு சொன்ன உடனே மக்கள் என்னாலும் உடனே சர்க்கா அதை நம்பினாங்க இல்ல அதை நம்பினாங்க மாத்தி ஓட்டு போட்டாங்க அதே பல்கேரியா கப்பல் ஊழல் எம்ஜிஆர் மேல சொன்னாங்க மக்கள் மாத்தி ஓட்டு போடல எம்ஜிஆர் தான் ஓட்டு போட்டாங்க அது போலதான் சொல்றேன் நான் அதே மாதிரி எடுத்தீங்கன்னா டூஜி ஊழல் சொன்னாங்க மக்கள் நம்புனாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மாத்தி ஓட்டு போட்டாங்க போஃபர்ஸ் ஊழல் சொன்னாங்க மக்கள் நம்புனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதுல மாற்றி ஓட்டு போட்டாங்க இப்படி எப்படின்னா மக்கள் நம்புறாங்க இப்போ ஜெயலலிதா அம்மா மீது ஊழல் சொல்லும் போது மக்கள் காலப்போக்கில் தான் மறுபடியும் அந்த அம்மாவை வந்து தேர்ந்தெடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மறுபடியும் தேர்ந்தெடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் மறுபடியும் தேர்ந்தெடுத்தாங்க ஏன்னா அதான் மக்கள் வந்து மிகப்பெரிய ஊழலில் வந்து விழிப்புணர்வோடு தான் இருக்கிறாங்க பிரச்சாரம் செய்தால் அதை மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வது கிடையாது இந்த இப்ப இருக்கிற மத்திய ஆட்சினாலும் சரி எங்களுக்கு தெரிஞ்சு வந்து மிகப்பெரிய ஊழல் என்று யார் மேலையும் தனிப்பட்ட முறையில் கிடையாது அறிக்கையிலேயே கூட இப்ப அமைச்சர் ஜெயக்குமார் மேல அந்த வாக்கி டாக்கி ஊழல்றாங்க அந்த வாக்கி டாக்கியை வாங்கவே இல்லை இன்னும் அதுக்கு டெண்டர் அறிவிக்கல எதுவும் இல்ல அது டெண்டர் அறிவிச்ச போது இவர் அந்த துறை அமைச்சராக கிடையாது இவர் சபாநாயகர் இருந்தார் அதையும் கொண்டு போய் தான் நான் அதாவது எந்த குற்றச்சாட்டும் ஆட்சியாளர் ஊழல் குற்றச்சாட்டு வருவது இயற்கை வரதான் செய்யும் காலப்போக்கில் தெரியும் உண்மையா பொய்யான்னு மக்கள் நம்பணும் ரெண்டு பக்கமும் மாறி மாறி அவங்க வந்து இந்த சின்னத்தில் நல்ல எங்க சின்னத்தில் நின்னுங்கன்னு சொல்லும்போது அவர் அவரவர்கள் அவங்கவுங்க சின்னத்தில் நிற்பாங்க ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்காங்க இவங்க எங்களுடைய சிஎம் கேண்டிடேட் எங்க கட்சிக்குள்ளார இவங்களுக்கு இவ்வளவு சீட் கொடுங்க ரொம்ப தெளிவாக இந்த தேர்தலை வந்து அவங்க அணுகிறாங்க அந்த தெளிவு உங்களுக்கு இருக்கா இந்த தேர்தலை தெளிவில்லாமல் எப்படி ஜெயிக்க முடியும் சார் என்னென்னு கேட்டிங்கன்னா தெளிவாக அவங்க அடங்குறாங்கன்னு சொன்னால் ஏன் வந்து இன்னும் வந்து பிரேமலதா விஜயகாந்த் போன்றவர்கள்லாம் வந்து குழப்பத்தில் இருக்கிறாங்க முதலமைச்சர் விஜயகாந்த் தான் எங்கள் சின்னம் முரசு தான் நாங்கள் தான் வாக்களுக்கு எதுக்கு ஃபே ஃபேஸ்புக்கில் போய் சுதீஷ் போடுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து சீட்டின் பேரம் தான் நடந்து கொண்டு இருக்கின்றது எங்களோட எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் அதிகமாக கொடுக்குறீங்களா எங்கள் இயக்கத்துக்கு டிக்கெட் ஜாஸ்தியாக கொடுக்குறீங்களா எங்களுக்கு வந்து ஜெயிக்கக்கூடிய இடத்துல வந்து சீட்டு கொடுப்பீங்களா அவங்க செலக்டட் தொகுதி வச்சுருப்பாங்க கொடுப்பீங்களா அப்போ வந்து இங்கே நல்லவங்க ஐயா சொல்றாரு பார்த்தீங்கன்னா காமராஜர் ஆட்சியை அமைக்கணும்னு சொல்லி மரியாதைக்குரிய ஜி ஜி கே வாசனைய அவர்கள் வந்து போராடிட்டு இருக்கிறார் சரி நல்லபடியாக அமைக்கட்டும் அது வந்து ஒரு திறம்பர ஆட்சி காமராஜர் போன்றவர்கள்லாம் நல்ல மனிதர்கள் போன்ற ஆட்சியெலாம் வரணும் கக்கன் காமராஜர் போன்றலாம் வரணும் அந்த ஆட்சியை எப்படி நீங்கள் போய் இபிஎஸ் ஓபிஎஸ்ட்டை பார்ப்பீங்க இந்த அரசாங்கத்து மேல இருக்கிற கோபம் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து பிரதிபலிச்சிருச்சு இந்த இந்த அரசாங்கம் வரும் தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்பதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன் நீங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் முக்குளம் என்ற ஒரு ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள் இந்த அமைப்புக்கு பெரும்பான்மையான இடத்துல இருந்தாங்க அது மறுக்க முடியாத விஷயம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு பிரச்சாரமே வர முடியாது இந்த இந்த ராமதாஸ் இந்த பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இஷ்யூவில் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க வந்து வெற்றிக்காக உங்க கூட்டணிக்காக இவர் கூட இருக்கணும்னு சொல்லி வடமாநில வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு பதினாறு சீட்டுக்கு அறுபத்தாறு சீட்டை இழந்து நிற்கிறீங்க ராஜன் செல்லப்பா பயப்படுறாரு செல்லூர் ராஜு பயப்படுறாரு ராஜேந்திர பாலாஜி பயப்படுறாரு அவர் அதை தான் சொல்கிறாரு அமமுகவும் நானும் பங்காளிங்க இப்ப வேணா பேசாம இருக்கலாம் கடந்த ஒரு மாசம் முன்னாடி பேசினார் ராஜேந்திர பாலாஜி கிரவுண்டை சார் கடந்த தேர்தல் கிரௌண்டிருக்காரு பதினாறு தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் ஒரு வாக்கு வங்கி வித்தியாசம் தான் வெற்றி தோல்வியை கண்டது அம்மா ஜெயிச்சாங்க பாராளுமன்ற தேர்தலில் வந்து எடுத்திருக்கிறாரு இன்னைக்கு பொது தேர்தலில் போய் சிவகாசி தொகுதியில் ராஜேந்திர பாலாஜி நிக்கிறார்னா அமமுக சேர்ந்தவங்க இருபது வாக்க பிரிச்சிட்டாங்கன்னா நம்ம தோல்வியை சந்திப்போம் அப்ப இந்த இயக்கம் ஒன்று இயக்கமா மாறினாதான் நம்ம ஜெயிப்போம் என்றதை அவங்க உணர்ந்து இந்த இடத்த நிற்கிறாங்க ஜெயிக்க முடியாமல் பாஜக ஆக்கிட்டு இருக்கு அதனால காமராஜ் ஆட்சியை அதிமுக கொடுக்க போகிறது இல்லை காமராஜோட புகழை பாஜக பேச போகிறது இல்லை காமராஜ் ஆட்சியை கொடுக்கணும்னு சொன்னால் அந்த அம்மாவார் யார் நினைத்தார்களோ அந்த தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பாங்க இந்த தேர்தலில் அமமுகவுக்கு வெற்றி கூட்டணி அமையக்கூடிய வாய்ப்பையும் கொடுப்பாங்க சரி திரு பொன்வல்சன் அவர்களே மக்கள் ஏன் உங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் நிகழ்ச்சியில் இறுதி கருத்தை நீங்கள் பதிவு பண்ணலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நாணயமான அரசியல் நேர்மையான அரசியல் நாகரிகமான அரசியல் ஆக்கப்பூர்வமான அரசியல் இதை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக தான் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவானது அதாவது காங்கிரஸ்லேருந்து பெரியும்போது கூட நாங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ்னு எதுக்காக ஒரு கட்சி என்றைக்கோ வேற கட்சியில் சேர்ந்துருந்தால் எவ்வளோ பெரியால் ஆகிருக்கலாம் எங்கள் தலைவர் ஆனால் இன்றைக்கும் வீதியில் அணிந்து மக்களுக்காக போராடி என்றால் ஒரு நேர்மையான எல்வடிப்படையான அரசியலை எதிர்காலத்தில் முழுவதுமாக கொண்டு வர வேண்டும் நம்முடைய ஆதிக்கமும் அதில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமாக ஆரம்பிக்கப்பட்டது எனவே தாமாகாவை கட்சியை தாண்டி சின்னத்தை தாண்டி அந்த தலைவரை பார்த்து வாக்களித்தால் எங்களுக்கு எதிர்கால வெற்றி நிச்சயம் திரு முஸ்தபா அவர்களை மக்கள் ஏன் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் நிகழ்ச்சியில் இறுதி கருத்தை பதிவு தேர்தல் வந்து மக்கள் வந்து இந்த பொது தேர்தலை வந்து பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்களுக்கும் புதிய தேர்தல் தான் பொது தேர்தல் எடப்பாடி அவர்களுக்கும் புதிய தேர்தல் தான் பொது தேர்தல் மரியாதைக்குரிய டிடிவி தினகரவர்களுக்கும் புதிய தேர்தல் அவங்களுக்கு எப்படி புதிய தேர்தல் அது பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி பொது தேர்தல் எங்கே நீங்கள் சொல்லலாம் பாராளுமன்ற தேர்தலை சந்திச்சிக்கலாம் இடைத்தேர்தலை சந்திச்சுக்கலாம் ஊராட்சி மன்ற தேர்தலை சந்திச்சிக்கலாம் பொது தேர்தலை சந்திக்கிறதுக்கு அன்சக்ஸஸ்ஃபுல் லீடராக தான் நான் வந்து ஓபிஎஸ்ஸை பார்க்குறேன் யூபிஎஸ்ஸை பார்க்குறேன் ஸ்டாலினை பார்க்குறேன் இவர் வந்து களத்தில் வந்திருக்கிறாரு கமலஹாசன் உலகம் எங்கும் தெரியும் ஒரு நடிகர் அவரால் கூட த்ரீ பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் செவன் ஃபை ஓட்டு தான் வாங்க முடியுது சீமானவர் வந்து களத்திலே நிற்கிறாரு அவரும் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஓட்டு தான் வாங்க முடியுது புதியதோர் ஒரு உதவம் செய்வோம் தமிழ்நாட்டு அரசியலாக நான் களத்தில் இறங்குறேன்னு சொல்லி தேனி மாவட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் சொல்கிற மாதிரி அம்மா நீக்கப்பட்டவர் களத்தில் நின்று ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓட்டு வாங்கி ஊராட்சி மன்ற தேர்தலில் பதினெட்டு விழுக்காடு ஓட்டு வாங்கியிருக்காருன்னு சொன்னால் மக்கள் இவரை விரும்புகிறார்கள் இவர்தான் அம்மாவின் ஆட்சியை தர முடியும் என்று மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் என்று நான் சொல்கிறேன் நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இருவருக்கும் நன்றி இருவரும் பேசியதை கேட்டிருப்பீங்க ஒரு சின்னத்தில் ஆரம்பித்து அந்த கட்சிக்காக வந்து பின்பு இரண்டு கட்சிகளினுடைய நிலைப்பாடையும் விரிவாக பேசியிருக்கிறாங்க உண்மையிலேயே ஒவ்வொரு கட்சிக்கும் சின்னம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கிய அரிய தகவல்கள் கூட நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் சொன்னாங்க எம்ஜிஆர் அவர்களே ரெட்டைலைக்கு எதிராக வாக்கு கேட்டது அதே போல இதே ரெட்டை சின்னம் முடக்கப்பட்டு இருந்தது அதன் பிறகு டிடிவி தினகரன் எலெக்ஷன்ல ஜெயிச்சது தற்போது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக என்று அந்த அலையன்ஸ் ஒரு பக்கம் இந்த பக்கம் அமமுக முஸ்லீம் லீக் இவர்களுடைய அலையன்ஸ் ஒரு பக்கம் யார் போகிறார்கள் தமிழ்நாடு தீர்ப்பு எப்படி வரப்போகிறது ஒரு சின்னத்திற்காக வாக்களிப்பது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் எங்கள் குடும்பமே அந்த சின்னத்துக்காக ஓட்டு போடும் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் உங்களுடைய வருங்கால தலைமுறைக்காக வாக்கு செலுத்த வேண்டும் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டிருப்பீங்க அதுல எதெல்லாம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக உங்கள் மனதிற்கப்படுகிறதோ அதற்கு வாக்கு செலுத்த வேண்டும் இவர்களுடைய குற்றச்சாட்டுகளில் எது உங்களை பாதிக்கிறது இவர்கள் சொன்ன தீர்வுகளில் எது உங்களை நேசிக்கிறது அணைக்கிறது அடுத்த ஐந்து ஆண்டு காலம் என்பது ஒரே ஒரு வாக்குல தீர்மானிக்கப்படுகிறது அடுத்த ஐந்தாண்டுகளுக்கான ஒரு முடிவு அந்த ஒரு இந்த எனவே ஆற அமர யோசித்து அலசி பார்த்து ஆராய்ந்து அடியாடம் வரை ஒவ்வொரு தலைப்பிலும் ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் கண்டடைந்து வாக்கை செலுத்துங்கள் நல்லதை நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி